குடியுரிமை மசோதா அறிமுகம் செய்ய மத்திய அமைச்சரவை முடிவு. எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம், பிரதமர் நரேந்திர மோடி பதில். இவைதான் இந்த வாரத்தின் முத்தாய்ப்பு செய்திகள். முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் விடுதலை. சுற்றுச்சுவர் விழுந்து தமிழ்நாட்டில் 17 பேர் பலி. தமிழக உள்ளாட்சி தேர்தல் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவு. இப்படி மேலும் பல தகவல்களை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மத ரீதியாக சிக்கல்களை எதிர்கொண்டால் அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்படுவதை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மத ரீதியாக சிரமங்களை சந்தித்தால் அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குவதற்கான மசோதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த வாரத்தில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் அளித்தது. இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த எதிர்ப்பு சரியானதல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்துஸ்தான் டைம்ஸ் தலைமை பண்பு உச்சி மாநாட்டில் பேசுகையில், அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாவோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் முடிவு அவர்களது வாழ்வை சிறப்பானதாக்கும் என்று கூறினார். பிற மதங்களைச் சேர்ந்த பலர் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் இந்தியா மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் கூறிய அவர், இந்திய குடியுரிமை வழங்குவதால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். அயோத்தி நிலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தால் தேசத்தின் அமைதி சீர்கெடும் என்று சிலர் தவறான கருத்துக்களை பரப்பியதாகவும், ஆனால் மக்கள் அதை பொய்யாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குடியுரிமை மசோதா கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என்று அதன் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்தார். குடியுரிமை வழங்குவதில் மத பாரபட்சம் கூடாது என்பதே தமது கட்சியின் கொள்கை என்றார். இந்த மசோதா கொண்டுவரப்படும் போது நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸ் முக்கிய தலைவர் குலாம் நபி ஆசாத் அறையில் 12 எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். அண்டை நாடுகளுடன் உறவை வளர்ப்பதிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் ஒன்றாக அவரது இந்த வார நிகழ்வு அமைந்தது. மாலத்தீவின் வளர்ச்சிக்காக இந்திய அரசின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள 4 முக்கிய திட்டங்களை மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலிஹுடன் இணைந்து பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். எல்இடி விளக்குகள், ரூபே அட்டை பயன்பாடு, மீன் பதப்படுத்தும் பண்ணை ஆகியவை அந்த திட்டங்களாகும். இந்திய உதவியின் ஒரு பகுதியாக ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் விமானம் ஒன்றையும் பிரதமர் மோடி மாலத்தீவுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். அப்போது பேசிய பிரதமர், அண்டை நாடுகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் தருவதாகவும், இதில் மாலத்தீவு முக்கிய இடம் பெறுவதாகவும் கூறினார். மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ரூபே அட்டை மூலம் இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வசதியாக அமையும் என்றும் கூறினார். புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஹுல்ஹுல் மேல் என்ற இடத்தில் கிரிக்கெட் மைதானம் ஆகியவற்றை இரு நாடுகளும் இணைந்து கட்டி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பின்னர் பேசிய மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலிக், பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் போது இதே நாளில் கராச்சி துறைமுகத்தை இந்திய கடற்படை தாக்கியதன் நினைவாக கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது. கடற்படை தினத்தன்று புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், இராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எம் நரவானே, விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அரோரா ஆகியோர் மறைந்த கடற்படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடற்படை தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டார்கள். புதுதில்லியில் உள்ள கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் இல்லத்தில் நடைபெற்ற கடற்படை தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் கே.ஜே. குமார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.
உயர் இராணுவ மற்றும் விமானப்படை அதிகாரிகள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானியாக சப் லெப்டினன்ட் சிவாங்கி பணியாற்ற உள்ளார். இரு நாட்களுக்கு முன் கடற்படையில் சேர்ந்த அவர் தற்போது இந்த பெருமையை பெற்றுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் நகரைச் சேர்ந்த இவர் கொச்சி கடற்படை தளத்தில் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் மாதம் நம் நாட்டிலிருந்து புறப்பட்டு சந்திரனை சென்றடைந்து சுற்றி கொண்டிருந்த சந்திரயான் 2 விண்கலத்திலிருந்து பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்ததால் விஞ்ஞானிகளுடனான தொடர்பு அறுந்துவிட்டது. இந்த விண்கலம் திட்டமிட்டதை விட அதிகமான வேகத்தில் நிலப்பரப்பில் மோதி சிதைந்திருக்கக்கூடும். தொடர்பு துண்டிக்கப்பட்டதற்கு அதுவே காரணம் என்று யூகிக்கப்பட்டது. விக்ரம் லேண்டரின் பகுதிகளை இஸ்ரோ புகைப்படத்தின் வாயிலாக கண்டறிந்து நாசாவிற்கு சென்னை இளைஞர் சண்முக சுப்பிரமணியம் வழங்கியுள்ளார். 33 வயதாகும் சண்முக சுப்பிரமணியம் மெக்கானிக்கல் பிரிவில் பொறியியல் பட்டம் பெற்றதுடன் கணினி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். மடிக்கணினி மற்றும் இணைய வசதியை பயன்படுத்தி நாளொன்றுக்கு 7 மணி நேரம் செலவிட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படத்தை கொண்டு விக்ரம் லேண்டர் விழுந்த பகுதிகளை தாம் கண்டறிந்ததாக சண்முக சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஸோ நான் அவங்க ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பினா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாததை நான் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து மற்றவங்களுக்கும் ஊக்குவிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது கண்டுபிடிச்சது அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக நான் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அவங்க பிளாகில் வந்து ஒரு இமேஜ் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 1.5 GB இமேஜ். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பிக்சல் பை பிக்சல் சர்ச் பண்ணேன். ஸோ அது சர்ச் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் லேண்டர் இன்டர்னல் லொக்கேஷன்லேருந்து சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளாக வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சப்போ ஒரே ஒரு ஒயிட் டாட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நாசாக்கும் இஸ்ரோக்கும் அனுப்பினேன். அப்புறம் நாசாக்கு வந்து 2 emails 2 பேர்த்துக்கு வந்து அனுப்பினேன். ஸோ அவங்க அதை வந்து பார்த்துட்டு என்னோடய டிப் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆக்சுவலாக வந்து திருப்பி கன்ஃபார்ம் பண்ணாங்க. நேற்று கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இது வந்து நிறைய பேர்த்த வந்து ஊக்குவிக்கும். என்னை மாதிரி நிறைய அமெச்சூர் சயின்டிஸ்டில் என்தூசியாஸ்டிஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு அவங்களும் ஏதாச்சும் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த ஸ்பேஸ் ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் நாட்டுக்கு வந்து நல்ல இதாக அமையும் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து இதனிடையே விக்ரம் லேண்டர் விழுந்த பகுதிகளை கண்டறிந்ததாக நாசா வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவர் கே சிவன், சந்திரயான் 2 விண்கலத்தின் ஆர்பிட்டர் செப்டம்பர் மாதத்திலேயே விக்ரம் லேண்டர் விழுந்த பகுதிகளை கண்டறிந்து விட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து ஏற்கனவே இஸ்ரோ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் INX மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு 106 நாட்களுக்கு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்தும் சர்ச்சையை எழுப்பியது இந்த வாரத்தில்தான். INX மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட அவர் முதலில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு எதிராக அமலாக்கப் பிரிவும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததால் அந்த வழக்கில் உடனடியாக ஜாமீன் கிடைக்கவில்லை. இதை எதிர்த்து சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதிகள் R. பானுமதி, AS போப்பண்ணா, ரிஷிகேசாய் ஆகியோர் சில கண்டிப்பான நிபந்தனைகளுடன் ஜாமீன் விடுதலையை அறிவித்தார்கள். 2 லட்சம் ரூபாய் தனிநபர் ரொக்க ஜாமீனும் அதற்கு ஈடான தொகைக்கு மற்றும் 2 நபர் உத்தரவாத ஜாமீனும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. அனுமதியின்றி அவர் வெளிநாடு செல்லக்கூடாது, விசாரணை அதிகாரிகள் அழைக்கும் போது ஆஜராகி ஒத்துழைக்க வேண்டும் என்பவை இதர நிபந்தனைகள். அதைவிட முக்கியமாக இந்த வழக்கு பற்றி பேட்டியிலோ அறிக்கையிலோ வெளியிடக்கூடாது, சாட்சிகளை கலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. நீதிமன்றம் பிறப்பித்த நிபந்தனைகளை ஏற்று நிறைவேற்றிய பின் சிதம்பரம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பொருளாதார வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரக்கூடியவை என்று கூறப்படும் விவாதத்தை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். இந்திய பொருளாதாரம் மீட்சியை பெறுவது அரிது என்று அவர் கூறினார். அமைச்சர் பதவி வகித்த போதும் இதர பொதுநல பணிகளிலும் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தமது மனசாட்சி தெளிவாக உள்ளது என்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ள 75 லட்சம் காஷ்மீர் மக்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ள காஷ்மீர் அரசியல் தலைவர்களின் நிலையும் தான் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் தமக்கு உடனடியாக தோன்றிய சிந்தனைகள் என்றும் அவர் கூறினார். ப. சிதம்பரம் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து தெரிவித்த கருத்துக்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குறை கூறியுள்ளார்.
சிதம்பரத்திற்கு எதிரான ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஜாமீனில் வெளிவந்துள்ள அவர் அமைச்சர் பதவியில் இருந்தபோது தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறியிருப்பது நிபந்தனைகளை மீறும் செயல் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் கூறினார். காஷ்மீர் விவகாரம் பற்றியும் சிதம்பரம் தவறான கருத்தை கூறியிருப்பதாகவும் காஷ்மீரில் ஊடகங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகள் நடக்காமல் இழுத்தடிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்துவிட்டதென்றே கூறலாம். புதிய மாவட்டங்கள் பிரிப்பு, இடஒதுக்கீடு போன்ற பிரச்சினைகளால் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்ற வழக்கில் இந்த வாரத்தில்தான் ஒரு முடிவு தெரிய வந்தது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் என்றும், பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் 4 மாதங்களில் தொகுதி வரையறை செய்து தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தலைமை நீதிபதி SA போப்டே தலைமையிலான அமர்வு தனது தீர்ப்பில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என்று அனுமதி அளித்தது. 9 மாவட்டங்களில் வார்டு வரையறை முடிக்கப்படாத காரணத்தால் அங்கு தேர்தல் நடத்த தடை விதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் கூறியது. முறையாக மறுவரையறை செய்ய வேண்டும் எனவும், SC ST பிரிவினருக்கு முறையான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த புதிய உத்தரவை அடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பாணையை மாநில தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றுவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் இதை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த தீர்ப்பை முழுமையாக வரவேற்று தேர்தல் தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கூறினார். நீதிமன்ற தீர்ப்பை மாநில தேர்தல் ஆணையம் முழுமையாக செயல்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி வேட்பாளர் பட்டியல் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தோல்வி பயத்தால் திமுக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தேர்தலுக்கு தடை பெற முயற்சி மேற்கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை திமுக தலைவர் MK ஸ்டாலினும் வரவேற்றார். தேர்தலை நிறுத்தும் நோக்கில் திமுக ஒருபோதும் நீதிமன்றத்தை நாடவில்லை என்றும், தொகுதி மறுவரையறை மற்றும் இடஒதுக்கீடு முறையாக இல்லாததால்தான் திமுக நீதிமன்றம் சென்றதாகவும், திமுகவின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உச்சநீதிமன்றம் தெளிவாக புரிந்து கொண்டு தீர்ப்பளித்துள்ளதாகவும் MK ஸ்டாலின் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் போதும் போதும் என்னும் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்ததும் இந்த வாரம்தான். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் அவ்வப்போது வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களே இந்த கனத்த மழைக்கு காரணம். அநேகமாக எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மழை கொட்டி தீர்த்த போதிலும் மிக பெரும் உயிர் சேதத்தை விளைவித்தது நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில்தான். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த நடூர் கிராமத்தில் குடிசை பகுதி அருகே கட்டப்பட்டிருந்த கருங்கல் சுற்றுச்சுவர் இடிந்து அருகிலிருந்த வீடுகள் மீது விழுந்தது. அதுமட்டுமின்றி மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவும் வீடுகளை மூடிக்கொண்டது. இந்த சம்பவத்தில் அருகிலிருந்த குடியிருப்புகளில் வாழ்ந்தவர்களில் 7 பெண்கள், 3 குழந்தைகள் உட்பட 17 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தோருக்கு உடனடியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்ததுடன் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் உதவித்தொகையையும் அறிவித்தார். இந்த சோக சம்பவம் பல சந்தேகங்களையும் ஆட்சேபங்களையும் எழுப்பியது. சுற்றுச்சுவர் 20 அடி உயரம் இருந்ததாகவும், இந்த சுவர் பலவீனமாக இருந்ததால் இடித்துவிட வேண்டும் என்று நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், அதுவே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் குற்றம் சாட்டின. இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டம் நடத்த முயன்றதால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். 17 பேர் பலியான சம்பவம் குறித்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த 2 நாளில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் OPNNEERSELVAM மற்றும் அமைச்சர்கள் மேட்டுப்பாளையம் சென்றார்கள். வீடுகள் இடிந்த இடத்தை பார்த்ததுடன் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இடிந்து விழுந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறிய முதலமைச்சர், பாதுகாப்பற்ற முறையில் அப்பகுதியில் உள்ள பிற வீடுகளும் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர், விபத்தில் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு வழங்கிய 4 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் கூடுதலாக 6 லட்சம் ரூபாய் சேர்த்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பின் இந்த சம்பவத்திற்கு காரணமான சுற்றுச்சுவர் அமைந்த நிலத்தின் உரிமையாளர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டு அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் இந்த அடைமழை பெருத்த சேதத்தை ஏற்படுத்திவிட்ட போதிலும் நிரம்பி வருகின்றன. சென்னைக்கு குடிநீர் வழங்கி வரும் வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதர ஏரிகளும் நிரம்பி வருகின்றன. வங்கிகளுக்கான வட்டி வீதமான ரெப்போ ரேட் தொடர்ந்து 5.15% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி தனது பணக்கொள்கையை அறிவிப்பது வாடிக்கை. அந்த வகையில் ரிசர்வ் வங்கி தனது பணக்கொள்கை பற்றிய முடிவை இந்த வாரத்தில் வெளியிட்டது. வட்டி வீதம் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 5.15% ரெப்போ ரேட் தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவித்தார். ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்தபடி வட்டி வீத குறைப்பின் பயனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை வர்த்தக வங்கிகள் பின்பற்ற வேண்டும் என்று சக்திகாந்த தாஸ் மேலும் அறிவுறுத்தினார். அதாவது வர்த்தக வங்கிகள் வழங்கும் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சி வீதம் பற்றி கருத்து தெரிவித்த அவர், உற்பத்தி துறையில் ஏற்பட்ட சரிவே GDP வளர்ச்சி 4.5% குறைய காரணம் என்றார். நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்ற தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்பது இந்த வாரத்தில் அனுசரிக்கப்பட்ட அவரது 64வது நினைவு தினத்தில் மீண்டும் நிரூபணமானது. தலைநகர் தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள அம்பேத்கர் உருவப்படத்திற்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றுவதை அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் தெரிவித்தார். அம்பேத்கர் இந்த தேசத்திற்கு அரசியல் சாசனத்தை மிகப்பெரிய பரிசாக வழங்கியவர், சமூக நீதிக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு BJP மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ரா முத்தரசன், பாமக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அஇஅதிமுக நடத்திய பேரணி பிரம்மாண்டமாக அமைந்தது. மாநிலம் முழுவதும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடந்த போதிலும் ஜெயலலிதா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைதான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சென்னை அண்ணா சாலையிலிருந்து புறப்பட்ட பேரணி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் நிறைவடைந்தது. முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அப்போது உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அஇஅதிமுக அவைத்தலைவர் E. மதுசூதனன், மாநில அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். GST என்ற சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் கிடைக்கும் வருவாய் அதிகரித்திருப்பதும் இந்த வாரத்தின் முக்கிய செய்தியாகும். கடந்த சில மாதங்களாக GST வரி வசூல் குறைந்து காணப்பட்ட நிலையில் 2019 நவம்பர் மாதத்தில் இதன் மூலம் அரசுக்கு 1,03,492 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. 2017 ஜூலை மாதம் GST வரி அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து வரி வருவாய் 1,00,000 கோடி ரூபாயை தாண்டுவது இது 8வது முறையாகும். இதில் 2019 நவம்பர் மாதம் வசூலிக்கப்பட்ட தொகை 3வது அதிகபட்ச வரி வருவாய் கிடைத்த மாதமாகும். 2019 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் GST வரி வருவாய் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.